இல்ல சார், இன்னும் சரி கதை. அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இலங்கையில் பதில் என்ற மாவட்டத்தில் இருக்கிற எல்லை என்ற இடத்துல இருக்கிறோம். இதிலிருந்து லிட்டில் ஸ்ரீபாத, அதாவது சின்ன சிவனொழி பதமலை என்று சொல்லிவிடும். அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு போகிறோம். சரி, மொடலுக்குள்ள போய்ட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ ரூம்லேருந்து வெளியிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். நேரம் சரியாக 11:35. நாங்கள் இதிலேருந்து 2.5 கிலோமீட்டர்ன்றது போகணும். இந்த மலைக்கு ஏறா வெள்ளனே போயிருக்கணும். என்றாலும் நான் இந்த ஃபோனுண்ட சார்ஜர்ன்றது பல தான் போச்சு. அதனால் நான் அந்த இடத்துல போய் ட்ரோன் ஃப்ளே பண்ணணும். அதால் சார்ஜ்ன்றதும் தேவை. இதுலேருந்து பண்டாரில் டவுன் போய் அதில் சார்ஜர் பண்ணிட்டு இப்போ தான் நான் வந்தேன். நான் இப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்காம நிறைய செலவுகள்ன்றது வேறு டூரில், அதெல்லாம் சமாளிச்சு ஒரு டூர்ன்றது வேறு கட்டாயம். இதுலேருந்து லிட்டில் ஆட்டம் ஸ்பீக் அண்ட் கூகுள் அடிச்சிக்கலாம். 3.8 கிலோமீட்டர்ன்றது காட்டுது. ஆனால் அவ்வளோ தூரமெல்லாம் நாங்கள் போக தேவையில்லை. இதுலேருந்து போய்க்கலாம். அந்த ஃப்ளைங் ட்ராவன் நாங்கள் போனோம். அந்த இடத்துல போய் அதுலேருந்து மேலே போன வேண்டாலே சரி. இடத்துல பாருங்கள், முன்னுக்கே ஃப்ளைங் ட்ராவன் ஆண்டு இருக்குது தானே. இதால் தான் நாங்கள் போகணும். இதில் காரை வேற கொண்டு குறுக்கணும் பட்டிருக்கணும். ஓகே, இதால் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் வேலை நாங்கள் பைக்கை பார்க் பண்ண வேணும். இந்த லிட்டில் ஆடன் ஸ்பீக் பண்ணுறதுக்கு நிறைய ஃபோரினர் சாக்கள் எல்லாம் வருவேன். ஏன்னா அந்த இடத்துக்கு அதோட வியூ பாயிண்ட்ன்றது இருக்கும். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் மத்திய அனுப்பல போகிறோம். பயங்கரமாக வெயிலுக்குள்ளே மாட்டுப்பட போகிறோம்ன்றது மட்டும் எனக்கு தெரியுது. கட்டாயம் இந்த எல்லா சீரீஸ்ன்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உண்மையிலுமே எனக்கும் இந்த இடங்கள்ன்றது பிடிக்கும். அதெல்லாம் கூடுதலாக வெளிநாட்டவர்கள் வந்து என்ன செய்யணும்னா பைக் அல்லது ஆட்டோலாம் ரெண்டு கடத்து ஓடினோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைக்குக்கான ரெண்டு இலங்கை காசுக்கு 1600 ரூபான்றதை அடிக்கணும். இதில் இந்த மேல் பக்கத்தால் போய் போகலாமா? நாங்கள் இல்லை, இதில் தான் பார்க் பண்ணணுமா? லிட்டில் ஸ்ரீபாதைக்கு மேலே போய் போகலாமா? லிட்டில் ஸ்ரீபாதை மெத்திரந்தமாக பார்க்குறேன். உடனே விட்டுட்டே என் டப்புள் வந்து அறையா பார்க்கிங் தேனது. ஆ, இதால் தான் ட்ராவன் ஃப்ளையிங் என்ற இடத்துக்கு போயிருப்போம். ஆனால் இதில் இருந்து மேல் பக்கத்தில் போய் நாங்களுக்கு பைக்கை பார்க் பண்ணலாமா? அப்போ அதுக்கு தான் நான் போய் கொண்டு இருக்கிறேன். பார்க்கிங் இதுலையா? ஸ்ரீபாதை போகிறதுக்கு இதுலையா? ஆ, ரைட். ஆரம்பத்தில் நாங்கள் அந்த பாதையில் தான் போகணும். ஓகே, இப்போ பைக்கை விட்டுட்டு அதே மாதிரி அதில் இருந்த அண்ணாட்ட ஹெல்மெட்டையும் கொடுத்துட்டு வேறு வழிக்கிட போகிறோம். இப்போ நேரம் சரியாக 12:35 ஆகுது. நான் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடமெல்லாம் போன வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருந்திருக்கும். இந்த இடத்தால் போய் தான் நாங்கள் அந்த ராவணா ஃப்ளையிங் அதெல்லாம் போயிருப்போம். அதே மாதிரி ஜீப்பில் ஏடிவி ரைடும் போயிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களேன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்த பயணம்ன்றது ஈஸியான பயணமாக இருக்காது. நான் எவ்வளோ நேரம் மேலே ஏற தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு அம்மா இருக்கிறா, அண்டைக்கும் இருந்தவா. சரி, ஓகே. அந்தம்மா ஒருவேளை சாப்பாட்டுக்காக அது உதவும். இதில் போய் கொண்டிருக்கீங்களே, எங்களோட வலது பக்கத்தில் தெரிகிறது தான் எல்லறக்கொன்ற இடம். அதுக்கு நாங்கள் இப்போ போகிற லிட்டில் ஆடன் ஸ்பீக்கை கூட ஒரு கஷ்டமான ஒரு பயணமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 மலத்தியாளர்கிட்ட நாங்கள் அந்த மலைக்கு ஏற வேண்டியதாக இருக்கும். இதில் போய்களை பாருங்கள், அந்த ராவணா ஃப்ளையிங்கில் போய் கொண்டிருக்கணும். ஃபோரினர்ஸ் தான் போய் கொண்டிருக்கணும். உண்மையிலுமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 2500 ரூபா தான் நான் நினச்சேன் இது வரைக்கும் வேளாண்ட அப்படின்ட்டு போன வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. என்ன இதுலேருந்து போய் எங்கேயாவது இடத்துல தண்ணி புதல் வேண்டணும். நான் தண்ணி புதல் வேண்டிட்டு வருவோம்னு வச்சுட்டு மறந்துட்டேன். ராவணா ஃப்ளையிங் மெகாசி ஃப்ளைன் அண்டு போட்டிருக்கு. ஏடி விரைவி ஆர்ச்சி அந்த அம்பு விடுறது, மற்றது மலையில் தொங்கிறங்கிறது, மவுண்டன் பைக்கிங், ட்ரிஃப்ளிங் அப்படின்றலாம் போட்டிருக்கு. இந்த விளையாட்டுகளெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, நாங்கள் அண்டை ஷிப்லைன் போன இடத்துக்கு வந்துட்டோம். இதுலேருந்து போய் தண்ணி புத்தல் வேண்டணும். இதெல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் கூட்டி கொண்டு போயிடணும். தண்ணி புத்தல் இருக்கணும் கடவுளே. வத்திர புத்தல் தேனா மாத்திர பார்த்தா அதேண்டா இருக்காம இருக்கா கடவுளே. இதெல்லாம் ரெட் போல் தண்ணி எல்லாம் வச்சு வைக்கணும். ஓகே, நாங்கள் இப்போ தண்ணி போத்தல் வேண்டிட்டோம். இதில் நடந்த அநியாயம் என்னென்னு கேட்டிங்களேண்டா, இந்த 1 லிட்டர் தண்ணி போத்தல் நாங்கள் வெளியில் வேண்டோம்னா 50 ரூபா, இங்கே 200 ரூபா வேண்டிட்டோம். அநியாயமாக 150 ரூபான்றது போச்சு. இந்த இடத்துக்கு வரைக்கல என்ன நாகம் அந்த மாதிரி இன்றைக்கி ஏமாறாதீங்க. கட்டாயம் தண்ணி போத்தலை வேண்டிட்டு வந்தீங்களேண்டா நல்லா. இதால் தான் இந்த ஷிப் லைனுக்கு போகிறது. இதுலேருந்து நாங்கள் அப்படி மேலே ஏறணும். இப்போவே லைட்டாக கலக்குது. ஓகே, இப்போ மேலே வந்துட்டுருக்கீங்க. இதால் வந்து அந்த மலையில் தொங்கிறங்கிற அந்த விளையாட்டுக்கு போகிறது போல். இதுலேருந்து நாங்கள் நேராக போனோம். இதில் பாருங்கள் இவ்வளோ குத்தனை வரணும் பண்ணு. அப்போ Oui, mais est-ce qu'on a envie de couper des choses ici? Tu vois, c'est toujours la fin.
என்ன கதைக்கிறாங்கன்றது ஆறவே விளங்கலை. இதில் போய்க்கல வார்னிங் ப்ரமிஷ் முடிட்டு சிசிடிவி கேமரா இருக்கான். அதே மாதிரி இதுவும் அந்த காயில் தங்குற இடத்துக்கு போகிறதா தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். இங்கே பாதையில் பாருங்கள், படிகள்ன்றது முடிஞ்சு இடது பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஹோட்டலில் வியூ தெரியும். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நாங்கள் மேல் வியூ பாயிண்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதாலையா போகணும், இதாலையா போய்தான் பாருங்க ஆண்டோன். அதெல்லாம் போகணுமா? கிட்டத்தட்ட வந்துட்டோம் போல் மேலே என்ன உச்சின்றது தெரியுது. இப்போ வரைக்கும் நாங்கள் வலிக்கிட்டு 15 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்கிடையில் மேலே வந்துட்டோம். இதிலேருந்து வலது பக்கம் போகலாம் போல இருக்குது. என்ன இருக்குன்றது நாங்கள் பார்ப்போம். ஜெண்டியோட நான் ரெண்டாவது தடவை ஹெலிகாப்டர் போகிற சத்தம் கேட்குறேன். ஒருவேளை அதுக்கான சர்வீஸ் இருக்கோ தெரியல. இதில் பாருங்க, வேறு லெவல் வியூ. இதுலேருந்து இப்போ இந்த இடத்துல ரெண்டு தண்ணி கொஞ்சம் குடிப்போம். ஆனால் வியூ வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து வியூ பார்க்க வைக்கல. இதில் இந்த கொண்டே காட்டுறேன் பாருங்கள். ஃபோரினாக்கில் வந்து என்ன செய்யணும் கொண்டு இதால் இறங்கி போய் அந்த வியூ பாயிண்ட்டே போகலாம். ஆனால் டேஞ்சர் தெரியுதா இருக்கிறது உங்களுக்கு? அப்படியே இந்த வியூவை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதிலேருந்து அதில் பாருங்கள் ரெண்டு மேலே தெரியுது. அதுலேருந்து தொங்கலுக்கு நாங்கள் போகணும். இதில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வலிக்கிடுவோம் இந்த இடத்துலேருந்து. ஓகே, இதிலேருந்து அதில் தெரிகிற வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் நான் இப்போ போகிறேன். கீழே இறங்கி போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் போல தான் இருந்துச்சு. நாங்களாம் பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்றதான் ஒரு கவலை. ஆனால் வேறு லெவல் மெனக்கெட்டு மேலே வர்றதுக்கு விற்றா இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்டுன்றது வந்து இதில் வச்சு இல்லாட்டி மாங்காய் முறுக்கு எல்லாம் விற்கணும். தமிழ்நாக்கள் தான் இந்த இடத்துல. நீங்கள் எங்கே போனாலும் அந்த எல்லாரை கூட வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல முதல் முதல் வரைக்கும் ஒரு வெள்ளக்கார ஒரு அண்ணவரால் வந்தார். அவரோட ரெண்டு செல்ஃபியெல்லாம் எடுத்த ஞாபகங்கள்ன்றது வருது. நாங்கள் இது இந்த மேல் வியூ பாயிண்ட்டுக்கும் வந்துட்டோம். இதில் பாருங்க, இதில் இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் இதால் போகணும். இதில் ஓகே, ஆனால் அதில் போய் எடுக்கிறதுன்றது டேஞ்சரான விஷயம். இதுக்கு முதல்ல அதெல்லாம் நின்றுப்போம். இப்போ இதில் இருந்து இதால் போவோம். இதில் இருந்தும் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. ஒன்று நினைக்கிற கேங் தமிழ் தான். ஐயோ, இதுலேருந்து அந்த மலையை பாருங்கள், குத்தனை வரங்கி ஏறணும். வாக்க வறுக்க போதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விரைக்கல கட்டாயம் நல்ல ஷூவை போட்டுடுவாங்க. ஃபேஷன் ஷூ எல்லாம் போட்டுட்டு இருந்தால் வழுக்கும் ஜாலையெல்லாம். ஓ, அப்படியே குத்தனை வரங்குது பாருங்க. உங்களுக்கு இப்படியே குத்தனை வரங்கி தான் அங்கே ஏறணும். அந்த இடத்துக்கு போகணுமாண்டே ஒரு ஜோசனை வருது. இதில் வரங்க அப்படி ஒரு பள்ளத்தாக்கு இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த இடத்துக்கு போகாமல் விட்டால் நல்லதில்லை. ஒய்யோ, இதில் ரெண்டு பாதை போகுது. இந்த அளவுக்கு தலை போய் மிஸ் ஆனமாட்டால் அப்படியே பள்ளத்துக்கு போயிடும். அதால் கட்டிக்கார தானமா இது அளப்போம். சாப்பா ரங்கு கூடி பரவாயில்ல, ஆனால் ஏறுறது இன்றைக்கி தான். அந்த மலையில் இருந்து இறங்கி போகிறதுன்றது கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த மேலே இறங்கி வந்துட்டோம். இனி இந்த மலை ஏறணும் பாருங்கள். இப்படி குத்தலாம் மலையாண்டு சாப்பா.
அடுத்த மலை வேற வழி கிட்டம், இதுவும் குத்தனமா தான் போகிறது. இதில் போய்களை பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு. நாங்கள் இறங்கி வந்த துண்டு எப்படி ஒரு வியூவில் இருக்குமான்ட்டு தெரியுதா? அந்த மலை உச்சியில் என்ன இறங்கி வந்த நாங்கள் இப்போ இதில் ஏறி கொண்டிருக்கோம். சைட்டில் சரிஞ்சமோ சரிக்காத வந்துட்டோம். நேரம் சரியா 12:34. வியூவை பாருங்க. இதில் இருந்து பார்க்க அந்த ரெண்டு மலை தெரியும். அது மட்டும் இல்லை, அதில் தெரிகிறது தான் ராவண வாட்டர்ஃபால். ஓகே, இப்போ இதிலேருந்து ட்ரோன் ஷாட் எடுப்போம். ஓகே, இப்போ நேரம் 1 மணி ஆகிட்டு. இதுலேருந்து ட்ரோன் பறந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் அந்த வியூவை பார்க்கலாம். இதுக்காக இப்போ ட்ரோன் ஃப்ளை பண்ணியிருக்கிறேன்னுட்டா, நான் இறங்குறத இல்லை மெட்டாக்கள் ஏறுறத எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுவோம் மட்டும் தான். இந்தளவு குத்தனமான பாதை இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான். ஓ ஹா, காலில் நானே எந்த காலில் உழைக்கி விட்டேன். அதில் ஷூ இருக்கிறால தான் இப்போ கிரிப்போடு போய் கொண்டிருக்கேன். இதே நான் அந்த ஆஷ் கலர் ஷூ கொண்டு வச்சுருக்கிறேன், அதை போட்டுட்டு வந்தால் சரி. இதில் வழக்கு தான். ஷெட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, மேல் மலையில் இருந்து கீழே இறங்கி திருப்பி இந்த குத்தனமான மலையில் ஏறப்புறம். பின்னாலே அப்படி ஏறிப்போம். அவங்களோட மல்லக்கட்டி ஏறுறது கஷ்டம், அவங்களோட ஏறுறது கஷ்டம். முன்னே போயிட்டாங்க.
மேலே வந்துட்டோம். நேரம் சரியாக 1:20, இனி ஈஸியாக போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் மேலே ஏறி வந்து கொண்டிருக்கீங்க. இதில் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் கவனம் முக்கியம். எல்லோரும் இதுக்கே எப்படியேண்டா, அதுக்கெல்லாம் சாத்தியப்படாது. இதில் இதை கூட இடது பக்கத்தில் தெரியுதுன்னு சொன்னேன். எல்லோரும் அது வந்து கிட்டத்தட்ட 1047 meters, அதாவது 3000 அடிக்கு மேலே உயரமான ஒரு இடம் தான் அந்த இடம். எவ்வளோ அந்த மாங்கா? மாங்காவளா மாங்கலானே 50 ரூபா மட்டும்தாங்க. இந்த மாங்காயெல்லாம் எங்கே எடுத்து நினைக்காங்க? இந்த மாங்காயெல்லாம் எங்கே இருந்து வர்றது உங்களுக்கு? எங்களுக்கா இது கட்டக்குழம்பு இது போனோம் யாழ்ப்பாணம், அங்கிட்டு வரும். நான் வாங்கினியாதான்? நீங்கள் வாங்கினியா? அந்த பகுதியிலேருந்து வரும். அது இங்கிட்டு வராது, கூட இங்கிட்டு வராது. இங்கிட்டு இருக்கு இது முன்றாகலை பெல்வத்தை. இல்லை இது வெளியிலேயும் 50 ரூபா தான் மாங்காய் விற்கிறது. உங்களுக்கு இவ்வளோ தூரத்தில் கொண்டு வச்சு விற்கிறீங்களா, என்ன லாபம் உங்களுக்கு? எனக்கு லாபம்னு இல்லை, இதில் பார்க்க போனால் சாதாரணமாக ஒரு 5 ரூபா தான் இருக்கும். 5 ரூபா இருக்கும். ஏன் கேட்டால் நீ எவ்வளோக்கு விற்கிறீங்க? 150 ரூபா. ஆ ரைட். ஏன்னு கேட்டால் இந்த 5 ரூபாய்க்கு விற்கிறது காரணம் என்கிட்ட வெள்ளக்காரங்க கொடுக்கலாம், நம்ம உள்ளவங்க கேட்குறாங்க ஏன் போல விலைக்கு. மற்ற லக்கா இருந்தால் 100 ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க. மொத்த லக்கில் இருந்து இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து ஸ்ரீபாதையில் இல்லாதே. ஓ ஸ்ரீபாதையெல்லாம் ஐயோ வாழ்க்கை வரைக்கும். ஓகே இப்போ மாங்காய் வண்டிட்டோம். இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்க இருந்தால் நல்லா தான் இருக்கும். கவனமாக இந்த இடத்துல இறங்கிக்கொள்ளும். இப்போ இந்த வியூவில் இருந்து மாங்காய் சாப்பிடும். கிட்டத்தட்ட 3000 அடி வேறு நினைக்கிறேன் இந்த இடம் பாருங்க. வேறு லெவலில் இருக்கு மாங்காய். ஓகே இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு டஸ்ட்பின் இருக்கோ இல்லையோன்றது தெரியல. டஸ்ட்பின் இல்லையா? நன்றி பாருங்க. ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன். ஓகே இதுலேருந்து மேலே போய் எல்லாம் பார்த்துருப்போம். இதுலேருந்து இப்போ நாங்கள் ரங்கு வலிக்கிட்டோம். வீட்டிலேருந்து வலிக்கிட்டு 8-9 நாள் ஆகுது. மிஸ் பண்ணுறதா வீட்டாக இருந்தாலும் இந்த லடாக் போகணும். அப்போக்குள்ளங்கிற மாதிரி நிலைன்றது எப்பயுமே கிளம்பக்கூடாது. அதுக்காக தான் இது ரெய்னிங் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ ரங்க வலிக்கிட்ட டைம் நான் உங்களை சொல்ல மறந்துட்டேன். 1:40 ரங்க வலிக்கிட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் இறங்குறதுக்கு 20 நிமிஷம், அதே மாதிரி ஏறுறதுக்கும் அந்தளவு நிமிஷம் காணும். ஆனால் இதிலேருந்து 2வது 3வது மலை எழுக போகிறேன்டா கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான். இதில் நாங்கள் போன மாதிரி ஏடிவி ரைடு கூட்டிகிட்டு போய்ட்டு போல இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ நேரம் 1:45. நாங்கள் இந்த டிக்கெட் எடுத்துக்கு வந்துட்டோம். இதில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கீழே நடந்து போட மாட்டேன். நாங்கள் பைக் விட்டு எடுத்து போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயா கொய்யாக்கா விற்கிறார். எவ்வளோ ஐயா கொய்யாக்கா? 50 ரூபா. 50 ரூபா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ம், எங்கே வீடு? இதுக்குள்ளையா? ஆ ரைட் ரைட். நன்றி. பாருங்க போயிட்டோம். ஓகே கொய்யாக்காய் வண்டியாச்சு. இது சாப்பிட்ற அளவுக்கு வயிற்றுல இடம் இல்லை, என்னால் கொஞ்சம் இதை சாப்பிடுவோம். பரவாயில்ல. இப்போ கொய்யாக்காய் சாப்பிட்டு வந்தேன். ஒரு 2-3 தான் சாப்பிட்ருப்பேன். அதில் ஒரு அம்மா நின்றவா, சிலர் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா அந்த கொய்யாக்காய் கொடுத்துட்டேன். அந்தம்மா மனசார வேண்டிய அந்த கொய்யாக்காய் சாப்பிட்றேன். ஓகே இப்போ நேரம் சரியாக 2 மணி ஆகுது. நாங்கள் அந்த பைக் விட்டு இடத்துக்கு வந்துடுறோம். இதிலேருந்து போய் மோட்டோ வளர்க்கல உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து விழுக்கிட்டா நேரம் சரியாக 2:05 வரேண்ணா. இதில் நிற்கிற எல்லாருமே ஆட்டோ வச்சுருக்கிறது மாதிரி கடை வச்சுருக்கிறது இதில் நிற்கிற வாட்ச்மேன் எல்லாருமே தமிழாக்கள் தான். ஓகே இதிலேருந்து போய் முதலாவது என்ன செய்யணும்னா சாப்பிடணும். பயங்கரமாக பசிக்குது. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்றது நினைக்கவே விசராக்குதுன்னு சொல்லுவோம். எல்லாமே 5 ரூபாய்க்கு மேல் பட்ஜெட்டு ஆன சாப்பாடுகள் தான் இங்கே இருக்குது. இதில் பாருங்கள் பாவம் அந்த அம்மா. உங்களுமே இந்த மலையேறி வந்ததுன்றது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம்.
ஆனால் நான் ஏறின மலையில் இது ஓகே ஓரளவு சின்ன மலைன்னு தான் சொல்லலாம். ஆனால் அதுலேருந்து அந்த மூன்றாவது மலை கொண்டு போனோம் பாருங்கள், அதுதான் வாழ்க்கையில் மறக்கலாது குத்தனவு வரும். ஓகே, நாங்கள் இப்போ மெயின் ரோட்டில் கனெக்ட் ஆகிட்டோம். இதில் இருந்து அப்படியே எல்லா டவுனுக்கு போய் அதில் ஏதாவது ஒரு நார்மலான கடையை பார்த்து தான் சாப்பிட்ற ஐடியாவில் போய் கொண்டு இருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இதாக ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.